அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து சிறுகன் பீலை. இந்த சிறுகன் பீலை மூலிகைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் ஊருக்கு பொங்கலுக்கெல்லாம் போனால் முதல் காப்பு கட்டு கட்டுவாங்க. அந்த காப்பு கட்டு கட்டுறதுல முதல் மூலிகையே வந்து என்னென்னா சிறுகன் பீலை. அதை பொங்கப்பூன்னு சொல்லுவாங்க, கூரைப்பூன்னு சொல்லுவாங்க, கற்பேதின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆவாரை, அதற்கு அடுத்து வந்து வேப்பிலை. இதை மூன்றையும் ஒன்றாக கட்டுவாங்க. இது காப்பு கட்டு. காப்பு கட்டுனா நம்மளை காத்துக்கிறதுக்காக கட்டி வைக்கிறாங்க. இதே போல் மாடுகளுக்கு வந்து பிரண்டை, அதே போல் நமக்கு வேப்பிலையில் மாலை போட்டு விட்டுருவாங்க. இப்படி வந்து தமிழர்களோட மரபோட ஒட்டிய இந்த சிறுகன் பீலை நம்ம செடியாக பார்த்தோன்னா சுமார் 1 மீட்டர் வளர்ந்துருக்கும். இதனுடைய தண்டுகளில் வந்து அதனுடைய பூக்கள் வந்து பஞ்சு மாதிரி ஒட்டியிருக்கு. இந்த பஞ்சு மாதிரியே ரொம்ப அழகாக மென்மையாக ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பூக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மூலிகை பயன் இருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரமிப்பாக இருக்கும். அது என்ன பயன் அப்படின்னு சொன்னால், சிறுகன் பீலை என்றாவே வந்து என்னென்னா சிறுநீரக கற்களை உடைக்கக்கூடியதும், கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனை வந்து உடைத்து கிளியர் பண்ணக்கூடிய லித்தோட்ராஃபிக் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மாடர்ன் மருத்துவம் சொல்லுது. அதுக்கு மேலே வந்து நிறைய இடத்துல நீங்கள் போனவே நான் சொன்ன இந்த கற்கள் அப்படின்னு சொன்னாவே என்ன, ஒரு ஒரு லேசர் தெரப்பி பண்ணிடுவோம், ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை அறுவை சிகிச்சையே தேவைப்படாமல் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து இந்த சிறுகன் பீலை மூலிகை. இந்த சிறுகன் பீலை மூலிகையை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் வந்து இந்த மார்கழி மாதத்தில் இருக்கும், அதுக்கடுத்து வெயில் காலம் வரும்போது மறைஞ்சு போகும். நம்ம இந்த நேரங்களிலே எடுத்து இதை எப்படி வந்து சிறுநீரக கற்களை உடைக்கக்கூடிய ஒரு கஷாயம் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையான கல்லடைப்பு தீர்றதுக்கான சிறுகன் பீலை பால் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். சிறுகன் பீலை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பொங்கல் பூ அப்படின்ற பேரில், பொங்கலுக்கு வந்து எல்லா வீட்டு வாசல்களையும் இந்த பூ வந்து சிறுகன் பீலை வந்து கட்டி வைக்கிறது வழக்கம். இந்த சமயத்தில் வந்து கல்லடைப்பு அதிகம் வருது அப்படின்றதுனால கல்லடைப்புக்குள்ள தீர்வான இந்த செடியும் இந்த சமயத்தில் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண் பீலை செடி நம்ம எடுக்கிறது வேரோடு தான் எடுக்கணும். ஏன்னா இதில் வந்து கல்லடைப்பை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து வேரில் தான் அதிகமாக இருக்கதா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. நம்ம சித்தர்களும் வேரோடு சேர்த்து தான் இதை வந்து தயாரிப்பை செய்ய சொல்லுறாங்க. இப்போது இந்த வேர் மற்றும் இந்த செடியோட எல்லா பாகங்களையும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வேரை நம்ம சிறு சிறு துண்டுகளா இந்த கல்வத்துல போட்டுக்கிறோம். பெரிய வேரா இருந்ததுன்னா அதை சீவி சின்ன சின்ன துண்டுகளாக்கி இதை போட்டுக்கிறோம். இத ஒரு இரும்பு உரல்ல தட்டியும் போட்டுக்கலாம் வேரை. ஆனா கட்டாயமா வேர் சேர்க்கணும். வேர் சேர்க்காம இந்த மருந்து முழுமையாகாது. இப்போ வேரெல்லாம் சின்ன சின்ன பீஸா இதுல போட்டுட்டோம். அடுத்து மற்ற பகுதிகளையும் போட்டுக்கிறோம். அதாவது இந்த பூக்கள், இந்த பூக்களோட அமைப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க கல்லோட அமைப்பும் சிறுநீரகத்தில் இருக்க கல்லோட அமைப்பும் இந்த பூவோட அமைப்பும் ஒன்றாவே இருக்கும். இந்த பூ இலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறோம். அந்த தண்டை மட்டும் போடல, தண்டை சேர்த்து மிக்சியில் அரைக்கிறவங்க தண்டையும் சேர்த்து போடனாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்து போடுறோம். இது கல்லடைப்பு மட்டும் சரி பண்ணுறதில்ல, பெண்களுக்கு ஏற்படுற பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாடு அப்படின்னா மாதவிடாய் சமயத்தில் உதிரப்போக்கு குருதிப்போக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மாதவிடாய் வந்து நிற்காமல் போயிட்டே இருக்கும். 1 வாரத்துக்கு மேலே 10 நாள் 15 நாள் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இந்த நிலைக்கு இதே இந்த கண்ணுப்பிள்ளை செடியும் பாலும் கலந்த கலவை வந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இதோடு நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னா, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இதை அரைக்கும் போதே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இதோட சேர்த்து அரைக்கிறோம். இந்த கல்லடைப்போட குறிகுணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமாக நீர்க்கடுப்பு இருக்கும், நீர் போகும்போது எரிச்சல் இருக்கும், நீர் வந்து மஞ்சள் நிறமா போகும், அதோடு அவங்களோட முதுகு பகுதியிலிருந்து வலி முன்பகுதி வர பரவும். ஒரு சிலர் வந்து அதை முதுகு வலின்னு தவறா நினைச்சுக்கலாம். அதோடு சேர்ந்து நீர்க்கடுப்பு, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா அது கல்லடைப்பு வழியா அப்படின்றத அவங்க கவனிக்க வேண்டியது முக்கியம். இந்த கல்லடைப்பு வலின்றது மிக தீவிரமான அளவுக்கு வலி இருக்கும், மயக்கம் வர்ற அளவுக்கு வலி வந்து அதிகமாக இருக்கும்.
இப்போ இந்த சர்க்கரையும் இந்த பூவையும் சேர்த்து அரைக்கிறோம். இதோட கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறோம். நம்ம உணவுல அதிகமா எடுத்துக்கிற கால்சியம் பொருட்கள் தான் கல்லடைப்புக்கு காரணம் அப்படின்னு இவ்வளவு நாள் நம்பப்பட்டு இருந்தது. ஆனா தற்போதைய ஆராய்ச்சியில நம்ம உணவுல எடுக்கிற அதிகமான கால்சியம் வந்து கல்லடைப்புக்கு காரணம் கிடையாது அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால பயப்படாம பால் எடுத்துக்கலாம். இப்ப இந்த கலவை முழுசா அரைச்சு ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாத்துறோம். ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை முதல் இரண்டு வேளை 50 ml 100 ml வரை இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கலவை அரைச்சாச்சு. கண்பிளை நாட்டு சர்க்கரை பால் சேர்ந்த இந்த கலவை கடுமையான கல்லடைப்பும் சரி பண்ணக்கூடியது. இதை வந்து ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட கற்களாக இருந்தாலும் கல் உடைந்து வெளியே வரக்கூடிய தன்மையுடையது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிதமான அளவு கல்லடைப்பு அப்பப்போ தொந்தரவு இருக்குது, அப்பப்போ வலி வரும் அப்படின்னா அவங்க வாரம் ஒரு முறையோ இருமுறையோ இந்த கலவையை வந்து பயன்படுத்தலாம். இந்த கலவை கல்லடைப்பு பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இல்லை, பெரும்பாடுன்னு சொல்கிற மாதவிடாய் கோளாறு இருக்கவங்க, மாதவிடாயில் அதிகமான குருதிப்போக்கு இருக்கவங்க, அது மட்டும் இல்லை, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, கர்ப்பமாக இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து காலில் வந்து நீர்க்கோர்த்து வீக்கமாயிடும். இந்த மாதிரி உடம்புல வந்து அதிகமான நீர்க்கோர்த்து இருக்கும். அவங்க வந்து இந்த சிறுகன் பீலையோட கஷாயத்தையோ இல்லை சிறுகன் பிழையோ இதை மாதிரி பாலில் அரைச்சோ இந்த வேரை அவங்க குடிக்கிற எந்த விதமான கஞ்சி, இப்போ உளுந்தங்கஞ்சி குடிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சிறுகன் பிழை வேரை வந்து அந்த கஞ்சியில் போட்டு உள்ளே எடுத்துக்கலாம். இல்லை அவங்க ஏதோ ஒரு உணவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ற உணவில் இந்த சிறுகன் பிழையோட பகுதிகள் எல்லாத்தையும் அதோட இலை வேர் அதோட பூ எல்லாமே சேர்த்து வேக போட்டு அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா உடம்புல காலில் அதிகமாக நீர் கோர்க்காது. அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து உடல் வலுவும் கொடுக்கக்கூடியது. இவ்வளோ அற்புதமான சிறுகன் பிழை பால் எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.